வணக்கம். நான் பாபுராஜ் ஜெயின். ஹிந்தி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்கு ஹிந்தி வவ்வல்ஸ், அதை இந்தியில் ஹிந்தி ஸ்வர் என்று கூறுவார்கள். ஹிந்தியை கற்றுக்கொள்வதற்கு முன் ஹிந்தியினுடைய எழுத்துக்களை கற்றுக்கொள்வது அவசியம். அதன் ஒரு பகுதியாக ஹிந்தியினுடைய உயிரெழுத்துக்களை நாம் இன்று கற்றுக்கொள்ள உள்ளோம். உயிரெழுத்துக்களை எப்படி மிகவும் ஈஸியாக எழுதுவது என்பதை நாம் இன்று பார்ப்போம். ஹிந்தியில் மொத்தம் 11 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது அ. அ என்பதை எப்படி எழுதுவது? 31 நாம் போட்டுக்கொள்வோம். 31 நாம் போட்டுக்கொள்வோம். 3 சேர்த்து விடுவோம். மேலே ஒரு கோடை இழுத்து விடுவோம். இதைதான் அ என்று சொல்வார்கள். இதை வந்து நம்ம அ அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதணுன்னாக்கா 311 போட்டுட்டு முதல்ல இருக்கக்கூடிய 3 சேர்த்து விடுவோம். மேலே வந்து ஒரு கோடை போட்டுருவோம். இதை தான் நாம் ஆ என்று கூறுவோம். ஸோ 2 எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம். அ, இரண்டாவது எழுத்து ஆ. 3வது எழுத்துக்கு போகலாம். 3வது எழுத்து எழுதுவதற்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எஸ் என்பதை எடுத்துக்கொள்வோம். அதில் கீழே இருக்கக்கூடிய வளைவில் ஈ அதை சுழித்து விடுவோம். சுழித்து விட்டு மேலே சிறியதாக ஒரு கோடை போட்டு மேலே ஒரு பெரிய கோடு போட்டோம் அப்படின்னாக்கா இதுதான் வந்து ஈ, தமிழில் ஈ என்று கூறுவார்கள். இது வந்து 3வது எழுத்து. 4வது எழுத்துக்கு போகலாமா? ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எஸ் என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். கீழே அதை சுழித்து விடுவோம். மேலே ஒரு சின்னதாக கோடை போட்டு அதை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு கொக்கி மாதிரி போட்டிங்கனாக்கா இதுதான் பெரிய ஈ. ஈ நெடில் எழுத்தாக நாம் உச்சரிப்போம். இது 4வது எழுத்து. இப்பொழுது நாம் 5வது எழுத்தை பார்க்கலாமா? மிகவும் ஈஸியாக எழுதலாம். 3 என்பதை எழுதிவிட்டு மேலே ஒரு கோடு போட்டோம் அப்படின்னாக்கா இதுதான் வந்து தமிழில் இருக்கக்கூடிய உ என்ற எழுத்து. அதன் பிறகு பெரிய உ, நெடில் உ போட வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதே மாதிரி 3 என்று போட்டு மேலே ஒரு கோடை இழுத்து கீழே ஒரு வளைவை போட்டு விட்டோம் என்றால் இதுதான் பெரிய உ. அடுத்ததாக பார்க்க போகிற எழுத்து எது என்றால் ரீ. ரீ எப்படி எழுதலாம்? 1 போட்டுடுவீங்க, சியை வந்து இப்படி திருப்பி போட்டுடுவீங்க. அது எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்த இப்படி போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டீங்கன்னாக்கா அதுதான் ரீ. சில பேர் அது வந்து ரூ என்று உச்சரிப்பார்கள். பட் அதை நம்ம ரீ என்று சொல்வது தான் சரியாக இருக்கும். அடுத்தது பார்க்க போவது
ரீக்கு பிறகு ஏ ஏ என்று கூறலாம் ஏ என்றும் கூறலாம். அதை எப்படி எழுதுவது? 11 போட்டுவிட்டு கீழே ஒரு படி போல போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதை தான் நாம் ஏ என்று கூறலாம், இல்லை ஏ என்றும் கூறலாம். அடுத்த எழுத்து நாம் பார்க்க போவது ஐ. ஐ எப்படி எழுதுவது? அதே மாதிரி 11 போட்டுக்கொள்ளலாம், கீழே வந்து ஒரு படி, மேலே ஒரு கோடு, அந்த இரண்டாவது ஒன்றுடன் ஒரு கொக்கி மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னாக்கா, கொக்கி இல்லை ஒரு கொம்பு மாதிரி போட்டுட்டிங்கனாக்கா, இதை தான் நாம் வந்து தமிழில் ஐ என்று கூறுவோம். அதுக்கடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ. ஓ என்று எப்படி எழுதுவது? 311 போட்டுறோம். முத 3-ஐயும் 1-ஐயும் கனெக்ட் பண்ணி பெரிய ஆ மாதிரி ரெடி பண்ணிடுறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு கொம்பு போட்டு ரெண்டாவது போய் ஜாயின் பண்ணோம். அப்படி ஜாயின் பண்ணினா அதுதான் ஓ அல்லது ஓ என்று கூறலாம். அதுக்கடுத்து கடைசியாக எழுத வேண்டிய எழுத்து அவ். அந்த அவு எப்படி எழுதுவது? 311 போட்டுக்கிட்டோம், இதை நாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம், மேலே வந்து 2 கொம்பு போடுறோம், இதை தான் நாம் வந்து அவு அப்படின்னு சொல்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் வந்து மொத்தம் 11 உயிரெழுத்துக்கள் ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரீ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 11 உயிரெழுத்துக்களையும் நாம் வந்து ஹிந்தியில் வந்து ஹிந்தி ஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹிந்தியில் 11 உயிரெழுத்துக்கள், அதை வந்து ஸ்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நன்றி.